எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ணர் பாத கோலம் போடுவது ஏன் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது பகவான் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அதுவே நாம் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையாக கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதரித்த நாள் பகவான் கிருஷ்ணர் இரவில் பிறந்தார் என்பதால் வட இந்தியர்கள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்ற பெயரில் இரவில் பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கிருஷ்ணர் சிறு பிள்ளையாக வீட்டிற்கு வருவது போன்று கால் தடங்கள் வீட்டின் வாயிலிருந்து பூஜை அரைவரை இடப்பட்டு குழந்தைக்குரிய சீடை முறுக்கு அவல் வெண்ணெய் போன்ற பதார்த்தங்களை நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது இப்போது நாம் ஏன் கிருஷ்ண பாதங்களை கோலமாக இடுகிறோம் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது ஒரு சமயம் பிரம்மலோகத்தில் பிரம்மதேவருக்கும் நாரதருக்கும் ஒரு சிறு உரையாடல் நடந்து கொண்டிருந்தது பிரம்ம தேவர் தந்தை நாரதர் மகன் நாரதருக்கு அப்பொழுது ஒரு கேள்வி எழுந்தது அந்த கேள்வி என்னவென்றால் நைஷ்டிக பிரம்மச்சாரி யார் என்று கேட்டார் நைஷ்டிக என்றால் ஆல்வேஸ் ஆல்வேஸ் பிரம்மச்சாரியாக இருப்பது என்பதுதான் அந்த கேள்வி அந்த கேள்வியை கேட்டுவிட்டு மனதிலும் ஒன்றை நினைத்தார் பிரம்மா தன்னைதான் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று கூறுவார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் பிரம்மாவின் பதில் வேறாக இருந்தது லீலைகள் பல புரிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர்தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று பதிலளித்தார் ஸ்ரீ பிரம்மா பிரம்மாவின் பதிலைக் கேட்டதும் நாரதர் உறக்க சிரித்து விட்டார் சதாசர்வ காலமும் கோபியருடன் ஆடிப்பாடி ராசலீலைகள் புரியும் ஸ்ரீ கிருஷ்ணரா நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று நினைத்தபடி இருந்தார் அப்போது பிரம்மா சொன்னார் உனக்கு சந்தேகம் என்றால் தினமும் உணவேதும் அருந்தாமல் அதாவது நித்திய உபாசனை அதாவது நித்தியமும் விரதம் புரியும் முனிவர் துர்வாசரை போய் கேட்டுப்பார் அவர் உனக்கு காரணங்களை கூறுவார் என்றார் பிரம்மா நாரதருக்கு மிகவும் சிரிப்பு வந்தது பசியே பொறுக்க முடியாத துர்வாசர் ஒரு நாளைக்கு பலவேளை சாப்பிட்டு அளவுக்கு மீறிய போஜனத்தால் கோபம் உண்டாகி சாபமிடுவார் போல் நீங்கள் நித்தியம் இருக்கும் உபவாசி என்று கூறுகிறீர்களே என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சிரித்தார் நாரதர் அதற்கு பிரம்மதேவர் உண்மை எதுவென்று நீயே நேரில் சென்று கொள் நித்திய உபவாசி யார் என்று ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேள் அவர் உனக்கு கூறுவார் அதேபோல் நித்திய பிரம்மச்சாரி என்ற கேள்வியை துர்வாச முனிவரிடம் போய் கேள் கிருஷ்ணர்தான் நித்திய பிரம்மச்சாரி என்பதை ஆதாரத்துடன் தெளிவுற விளக்குவார் நீ தெரிந்து கொண்ட உண்மைகளை உன் மூலம் உலகத்தவர் தெரிந்து கொள்வார்கள் என்றார் பிரம்மர் தெளிவு பெற்ற நாரதர் புறப்பட்டு பிருந்தாவனத்திற்கு போனார் அங்கு ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தித்து தனியாக பேச வேண்டும் என்று பிருந்தாவனம் வந்த நாரதருக்கு ஒரே குழப்பம் எந்த வீட்டில் இருப்பது உண்மையான கிருஷ்ணர் என்பதே தெரியாதபடி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிருஷ்ணராக ஒவ்வொரு கோபிகைகளுக்கும் ஒரு தோழனாக கிருஷ்ணர் வியாபித்திருந்தார் பல கிருஷ்ணர்களை பார்த்ததும் நாரத மகரிஷிக்கு திகைப்பாக இருந்தது களைப்பாகவும் இருந்தது உடனே ஒரு மரத்தடிக்கு வந்தார் விடியும் வரை இங்கேயே காத்திருப்போம் என்று காத்திருந்தார் அவராக வரட்டும் என்று நினைத்தபோது அங்கே பகவான் கிருஷ்ணர் தோன்றினார் ஆனால் பகவான் கிருஷ்ணரின் முகத்தில் கொஞ்சம் வேதனை தென்பட்டது சுவாமி தங்களை காணவே வந்தேன் தாங்கள் வழக்கம் போல மகிழ்ச்சியாக இல்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டது போல களைத்து வேதனையுடன் காணப்படுகிறீர்களே காரணம் என்ன என்று கேட்டார் நாரத மகரிஷி அதற்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னார் இந்த துர்வாச மகரிஷி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டார் அதனால் எனக்கு வயிறு வலிக்கிறது என்றார் கிருஷ்ணர் இதை கேட்டதும் நாரத மகரிஷிக்கு குழப்பம் மேலும் அதிகமானது துர்வாசர் அதிகம் சாப்பிட்டால் ஏன் கிருஷ்ணருக்கு வயிறு வலிக்கும் நாரதரின் குழப்பத்தை புரிந்து கொண்ட பகவான் கிருஷ்ணர் சொன்னார் நாரதா துர்வாசர் எது சாப்பிட்டாலும் தனக்கென சாப்பிட மாட்டார் சாப்பிடும் முன்பும் சாப்பிட்ட பின்பும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்று மந்திரம் ஜபித்து தண்ணீர் அருந்தி விடுவார் அவர் நித்திய உபவாசி அவர் சாப்பிடுகிற அன்னமெல்லாம் என்னையே வந்தடையும் அவற்றை நானே சாப்பிடுகிறேன் அவர் சுவாசிக்கும் காற்றை கூட கிருஷ்ணார்ப்பணமாகவே சுவாசிக்கிறார் அவர் கோப தாபங்களுக்கு அவர் பொறுப்பேற்பதில்லை அனைத்தையும் எனக்கே அர்ப்பணம் செய்து விடுகிறார் தனக்கென வாழாது கிருஷ்ணருக்கே தன்னை அர்ப்பணம் செய்து வாழும் முனிவர் அவர் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் எதையும் கிருஷ்ணார்ப்பணம் செய்யும்போது அது எத்தனை உயர்வாகி விடுகிறது என்பதை இப்பொழுது நாரதர் புரிந்து கொண்டார் கிருஷ்ணரை வணங்கி விடைபெற்றார் பின்பு துர்வாச முனிவரிடம் சென்றார் தனது அடுத்த கேள்விக்கான பதிலை துர்வாச மகரிஷியிடம் கேட்க விரும்பினார் துர்வாச மகரிஷி நாரதரை வரவேற்றார் வந்த விஷயம் பற்றி கேட்டார் அப்போது நாரதர் தனது கேள்வியை கேட்டார் நைஷ்டிக பிரம்மச்சாரி யார் என்று கேட்டார் அதற்கு துர்வாச மகரிஷி சந்தேகமின்றி நைஷ்டிக பிரம்மச்சாரி கிருஷ்ணரே என்றார் அதற்கு விளக்கமும் அளிக்குமாறு நாரத மகரிஷி கேட்டார் அதற்கு துர்வாசர் நாரதா பெண்களே இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு அல்லது பெண்கள் தன்னை அணுகுவதை தவிர்த்து கொண்டு வாழ்பவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்ல பெண்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு அவர்களிடம் எந்தவித ஈடுபாடும் கொள்ளாமல் இருக்கிறவனே உண்மையில் வைராகிய பிரம்மச்சாரி ஆர் நைஷ்டிக பிரம்மச்சாரி பதினாறாயிரம் கோப்பியருடன் ஆடிப்பாடி ராசலீலை புரியும் கிருஷ்ணர் அவர்கள் ஒருவரிடமும் ஈடுபாடு கொள்ளாமல் பற்றற்ற நிலையில் பர இருக்கிறார் அவர் அன்பும் அருளும் அனைவருக்கும் சொந்தமே என்றார் துர்வாச முனிவர் மேலும் தொடர்ந்தார் துர்வாச முனிவர் பிருந்தாவனத்து பசுக்களும் கோபிகைகளும் கிருஷ்ணர் கண்களுக்கு ஒன்றுதான் அவர் அன்புக்கும் அருளுக்கும் ஆண் பெண் என்ற பேதமில்லை அவனை மற்றவர்கள் பிள்ளையாய் தந்தையாய் தாயாய் நண்பனாய் காதலனாய் குருவாய் தெய்வமாய் பாவிப்பது அவரவர் மகிழ்ச்சிக்காகவே அவர் தண்ணீரில் உள்ள தாமரை இலை அந்த தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீரில் அது ஒட்டுவதில்லை பகவான் கிருஷ்ணரே பற்றற்ற பரம்பொருள் பதினாறாயிரம் பெண்கள் நடுவே நெருக்கமாக வாழ்ந்து அவர்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஆளான போதும் மனதாலும் வாக்காலும் உடலாலும் இச்சையின்றி வாழும் அவரே நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றார் துருவாசர் மேலும் இன்னொரு உண்மையையும் விளக்கினார் த்ரேதா யுகத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமராக அவதரித்தபோது முனிவர்கள் ஒரு கோரிக்கையை விடுத்தார்கள் ஆலிங்கனத்திற்காக ஏங்கி தவித்தார்கள் அப்போது பகவான் சொன்னார் நான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் புரியும்போது நீங்கள் கோபிகைகளாக அவதாரம் செய்வீர்கள் அப்பொழுது உங்களை ஆட்கொள்கிறேன் என்று வாக்களித்தார் அவரை பொறுத்தவரையில் கோபியர்கள் எல்லாம் அவருடைய பக்தர்கள் அவருடைய அன்பு பவித்திரமானது அதில் காமத்திற்கு இடமில்லை எனவே பகவான் கிருஷ்ணரே நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று கூறி முடித்தார் துர்வாச முனிவர் ஆண் பெண் என்ற சரீர பேதத்தை மறந்து பார்க்கும் பொழுதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர் ஜீவாத்மாக்களை உய்விக்க வந்த பரமாத்மா என்பதை நாரத மகரிஷி இப்பொழுது புரிந்து கொண்டார் நாரதர் துர்வாசருக்கு நன்றி சொன்னார் அப்பொழுதும் துர்வாசர் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்றார் இரண்டு கேள்விகளுக்கும் பதில் கிடைத்த மகிழ்ச்சியில் நாராயண நாமத்தை பாடிக்கொண்டே பிரம்மலோகம் சென்றார் நாரதர் தன் தந்தை பிரம்மதேவரை சந்தித்து இந்த அரிய சந்தர்ப்பத்தை தனக்கு உருவாக்கி கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் பக்தர்களுக்காக எங்கும் வியாபித்து இருக்கிறார் ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணர் இருப்பது போல நம் வீட்டிலும் ஜென்ம அஷ்டமி என்று வருவார் என்பது நம்பிக்கை அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி என்று அவர் சிறிய பாத சுவடுகளை கோலமாக போட்டு வரவேற்கிறோம் அப்படி கோலம் போட்டு வரவேற்க நேரம் இல்லாதவர்கள் பகவானை மனதார வேண்டி ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்று சொன்னாலே அவருடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் நாமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவர் பாதங்களை வரைந்து வரவேற்போம் அல்லது மனதார வேண்டி வழிபட்டு ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்று சொன்னால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் सर्वं कृष्णार्पणमस्तु